அதாவது இப்ப வந்து உலக கால்பந்து கோப்பை வந்து நடந்துட்டு இருக்கிறதுல அதுல வந்து மெஸ்ஸி வெர்சஸ் ரொனால்டு இதுதான் போட்டியே. அதனால வேற யாருக்குமே இங்க இடம் கிடையாது. ஓகே, திமுக தான் வந்து முரண்பாட்டு ஒரு மொத்தம் சின்னம்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை மறுநாள் ஒன்று, இப்படி வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய நிறங்களை மாற்றிக்கொள்வதில் வந்து திமுகவோட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பச்சுவந்தியே நம்ம வந்து நிச்சயமாக பார்க்க முடியாது. 1995 பொறுத்தவரை அன்னைக்கு வந்து விதிகளை தளர்த்தி பேரை விதிகள் குழு இருக்குது. எப்படி பேரை வந்து இயங்க வந்துட்டுனு அந்த பேரை விதிகள் குழு விதியை தளர்த்தி அன்னைக்கு வந்து ஆளுநரை பற்றி டிஸ்கஸ் பண்ணது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு அந்த விதியை வந்து யார் க்ளோஸ் பண்ணது? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு சொன்ன திமுக என்ன பண்ணியிருக்கணும்? கவர்னரை வந்து நம்ம வந்து ஒரு ஆளுநர் குறித்து வந்து ஏற்கனவே வந்து இந்த மன்றத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த விதி வந்து தளர்த்தப்பட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு சட்டமன்ற பேர விதிகள் குழுவில் இருக்கும்போது அந்த கதவை முன்னது யார்? கதவு வந்து திறந்து அன்னைக்கு வந்து விவாதித்தோம் 1995. ஆனால் 1999 அந்த கதவை மூடினது யார்? கதவை மூடியது திமுக. அந்த பேரவை விதிகள் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அன்னைக்கு கூட்டி முழுமை அளவிற்கு ஆளுநரை பற்றி பேசவே கூடாது, ஆளுநரை பற்றி எந்த விவாதமும் கூடாது அப்படின்னு சொன்னது திமுக. அப்படி சொல்லிட்டு அவங்களே அந்த கதவை மூடிட்டு இன்றைக்கி வந்து ஆளுநரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு வந்து முரண்பாடுடைய மொத்த சின்னம், அதே போல் வந்து ஒரு கொள்கையை அப்பப்போ மாற்றிக்கிறதுல பயங்கரமான கில்லாடிகள் என்பதை தயவுசெய்து நீங்கள் இது மூணு உணரலாம். அதாவது ப்ரொவைடட் ஹவவர் தட் த அபோவ் ப்ரொவிஷன் ஷெல் நாட் பி இன்வோக்டு டு சஸ்பெண்ட் ரூல் 92(7). அதாவது ஆளுநரை பற்றி பேசக்கூடாது என்று உள்ளதை தளர்த்தக்கூடாது. இதுதான் வந்து திமுக ஆட்சியில் 99 பேரை விதிகள் கூட்டி பேரை விதிகள் குழுவை கூட்டி அன்றைக்கு வந்து முழுமையளவுக்கு வந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இவங்களே அந்த கதவை மூடிட்டு இவங்களே வந்து இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணனா அதை நீங்களே யோசிப்பீங்க. அது பல தடவை நீங்க புளிச்சு போன கேள்வி இது. சரிதானா? திரும்ப திரும்ப புளிச்சு போன கேள்வி தான் கேக்குறீங்க. ஒரு ஆளுநர் என்றது ஒரு நிர்வாக முறை தலைவர், ஆளுநர் தரப்புலேருந்தே தெரிவிக்கப்பட்டது எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதில்ல, எந்த ஸ்கீம்ஸையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அவர் ஏதோ வந்து தூய்மை பணிக்காக வந்து நாடு சுத்தமாக இருக்கணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்துக்கு போனால் அது வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வித் ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல முடியும்? நெவர். அந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர் எப்போதுமே இன்டர்ஃபியர் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை கொண்டு அவர் இருக்கிறார். அதே போல் அரசுக்கு என்னென்ன விதிகள் வந்து என்னென்ன சட்டங்கள் வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்துட்ருக்கா, அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அரசு இயங்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஒன்றுமே வந்து இதை தான் வந்து ஊதி ஊதி பெருசாக்குறாங்களோ இல்லையே. இதில் வந்து அவர் பாட்டு அவர் வேலையில் இருக்கார், கவர்மெண்ட் பாட்டு கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கீம்ஸும் அம்மா சொன்னதை அதெல்லாம் நிறைவேற்றிட்டு போகிற ஒரு அரசு தான் இன்றைக்கி.